13 தேதி பிப்ரவரி மாதம் 2016 அன்று கடலூரில் நடந்த நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அறிமுக பொதுக்கூட்டத்தில் அண்ணன் சீமான் வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பேசினார். 3 மணி நேரம் பேசினார் அப்படிங்கிறதே மிகப்பெரிய விஷயம். அதுவும் தொடர்ந்து வந்து எந்த ஒரு இடைவெளி விடாமல் தண்ணி எதுவும் குடிக்காமல் 3 மணி நேரம் தொடர்ந்து பேசுனது மிகப்பெரிய விஷயம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, காலில் மிகப்பெரிய காயத்தோடு அந்த 3 மணி நேரம் நின்றுகிட்டே பேசினார். அதுதான் மிகப்பெரிய விஷயம். இது இப்போ மட்டும் நடக்கலை. அவருக்கு வந்து போன 2014 நடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் பரப்புரையில் அதிகமாக ஈடுபட்டதுனால தொடர்ந்து பேசுனதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, அவரோட கண்ணம் வந்து ஒரு பக்கம் வந்து செயலிழந்து போச்சு. ஆட்சிக்கு வராத முன்னாடியே இவ்வளோ தூரம் செயல்படும் அண்ணன் சீமான் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்னா எந்த அளவுக்கு மக்களுக்காக செயல்படுவார்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். தமிழ்நாட்டில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டப்ப மிகப்பெரிய அளவுக்கு களத்தில் இறங்கி மக்களோட மக்களாக நின்று மிகப்பெரிய வேலையும் செஞ்சார் அண்ணன் சீமான். அதையும் நம்ம இந்த இடத்துல நினைவு கூறணும். இது மாதிரி மக்களுக்காக உயிரவே கொடுக்க தயாராக இருக்க தமிழர்களை நம்ம வாக்களித்து அவங்கள சட்டமன்றத்திலையும் உட்கார வைக்கிறது நம்ம கடமை. தமிழனுக்கு வாக்களிப்போம், தமிழனை ஆள வைப்போம்.